வியாபார சுவையில் வத்தல் வடகம் வாங்க பெஸ்ட்னா அது நம்ம மகாத்ரி தான். சினிமா துறையோடு தொடர்புடையவர்கள் தான் வந்து 50 ஆண்டுகளும் தமிழக அரசியலை ஆட்டிப்படைத்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் முதலமைச்சராக இருக்காங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு அமைக்கணும்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலுக்கு அருகில் வரணும்னா அவங்க 30% ஆஃப் ஓட்ஸை கிராஸ் பண்ணணும். ரஜினி ஃபேக்டர் வந்து ஒரு ஃபினாமினா, அதாவது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அதாவது அரசியலுக்கு வராமலே வந்து அரசியலிருந்து ஓய்வு பெற்ற ஒரே வினோதமான மனிதர் ரஜினி காந்தி தான். சினிமாவில் ஓரளவு சாதிச்சுட்டு இனிமேல் சினிமாவில் சாதிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் இல்லை, இனிமேல் நமக்கு அங்கே இறங்க முகம் என்று நன்கு தெரிந்த பிறகு தான் இவங்க அரசியலுக்கே வராங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மா சொன்ன வார்த்தை வந்து கமல்ஹாசன் இஸ் நாட் அ சைல்டு, ஈஸ் நியரிங் 60, ஈஸ் மெச்சூர்ட் அப்படின்னா. உண்மையிலே விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளஞ்ச் எடுக்கிறார், அரசியல் வராருன்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது முடிவை எடுக்க போகிறார் என்ற செய்தி கசியறது என்பது திமுக அண்ணா திமுக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஐ திங்க் அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் ரெண்டு திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு கட்சியை காப்பாற்ற முடியாது. வெறும் சினிமாக்காரர்களால் இனிமேல் தமிழ்நாட்டில் மாற்ற கொடுக்க முடியாது. வந்த சினிமாக்காரர்களையுமே வந்து நம்ம சினிமாக்காரர்கள் என்ற பார்வையில் பார்க்க வேண்டாம். அவர்கள் அடிப்படையில் அவர்களும் அரசியல்வாதிகள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் வந்து சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். கடந்த சுதந்திரம் பெற்றதில் தொடர்ச்சியாக எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அப்படின்ட்டு தொடர்ச்சியாக சினிமாவிலிருந்து அரசியல் வந்தவங்க பலரும் இருக்காங்க. அதில் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலம் அரசியலுக்கு வராருன்ட்டு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. கடைசியில் அரசியலுக்கு வரல. யாரும் எதிர்பார்க்காத விதமாக கமலஹாசன் அரசியலுக்கு வந்தார், அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அடுத்த கட்டமாக விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற பேச்செல்லாம் தொடர்ச்சியாக வருது. பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக சினிமா துறை சார்ந்து அவங்க அரசியலுக்கு வர சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. விஜயகாந்த் அவர்களோட அரசியலும் வந்து தமிழகத்தில் பெரும் அளவாக பேசப்பட்டிருக்கு. இப்போ அந்த விஷயங்கள் குறித்து தான் நம்ம பேசுகிறோம். குறிப்பாக சினிமாவிலிருந்து அரசியலுக்குள்ளே நுழைஞ்ச விஷயங்கள், நபர்கள் வந்தது, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. பல்வேறு கேள்விகள் தொடர்பாக நம்ம முன்னிக்கிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். தமிழகத்தையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம கடந்த கால விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் சார். அந்த தொடக்க விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர்வர்களும் சஸ்டெயின் பண்ணி இவ்வளோ வருஷம் பேசப்படுறாங்க அப்படின்னா, அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க கொண்டு வந்த அந்த மூமெண்ட் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கொண்டு எப்படி போச்சுது? 1967 திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு, காங்கிரஸ் தோற்று திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 வரையில் நம்ம கிட்டத்தட்ட 50 ஆண்டுகாலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா துறையோடு தொடர்புடையவர்கள் தான் வந்து 50 ஆண்டுகாலம் தமிழக அரசியலை ஆட்டி படைத்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 50 வருஷ காலம் வந்து சினிமாவில் தொடர்புடையவர்கள், நடிகர்கள், நடிகைகள், கதை வசனகர்த்தாக்கள், இவர்கள் தான் வந்து தமிழக அரசியலை வந்து கோலோச்சிருக்காங்க. அதுவும் முதலமைச்சராக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே 50 ஆண்டுகாலம் வந்து சினிமாக்காரர்கள் முதலமைச்சர்களாக இருந்த வரலாறு கிடையாது. ஆனால் இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் டைரெக்டாக சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து இதை சாதிக்கலை. அவங்க வந்து ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க. அதாவது திராவிட இயக்கன்ற ஒரு இயக்கத்தில் இருந்ததால், அந்த இயக்கத்தோடு ஏதோ ஒரு தொடர்பில் இருந்ததால், அது குறைஞ்சபட்சம் அல்லது அந்த வாரிசுகளாக அவர்கள் அந்த விழிமியங்களை எடுத்துக்கொண்டதால் தான் வந்து அவர்களால் அதை சாதிக்க முடிஞ்சது. ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா தேர் அ ப்ராடக்ட் ஆஃப் அ மூமெண்ட். அந்த திராவிட இயக்கம் என்ற அந்த மாபெரும் இயக்கம் பெற்றெடுத்த குழந்தைகள் தான் வந்து இந்த 5 பேருமே, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மாள். இது நம்ம முதல் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த திராவிட இயக்கம்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இயக்கத்தோட கொள்கைகளை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் பரப்புவதற்கு சினிமாவே அவர்கள் ஒரு மிக சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். அண்ணா அவர்கள் வந்து எடுத்த படங்கள், அவர்கள் கதை வசனம் எழுதிய படங்கள், கலைஞர் அவர்கள் எழுதிய திரைப்படங்களுக்கு அவர் கதை வசனம் எழுதியது, பராசக்தி போன்ற சிறந்த படங்கள். அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகராகவே வந்து அந்த தன்னுடைய நடிப்பால், தன்னுடைய அபாரமான திறமையால் வந்து திராவிட இயக்கத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக அது முகிழ்த்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து பட்டி தொட்டியெல்லாம் திமுகவை எடுத்து சென்ற பெருமையும் எம்ஜிஆருக்கு உண்டு. அவர் வந்து அது அவருடைய நடிப்பால் வந்து அவர் வந்து அவருடைய பாடல்களால், வசனங்களால் அவர் கொண்டு போனார். அதனோட பலனை வந்து திமுக நல்லா அனுபவிச்சது. இன்ஃபேக்ட் 67 திமுகவோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர். அதை வந்து மறுக்க முடியாது. 24/7 அப்போல்லாம் டைமிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னதான் வந்து சமுதாய இயக்கமாக அது இருந்தாலும், காமன் மேனை வந்து சினிமா பாதிக்கிற மாதிரி இந்தியா போன்ற நாடுகளில், கல்வி அறிவு பெரிய அளவில் இல்லாத இந்தியா போன்ற நாடுகளில் சினிமா வந்து ஒரு காமன் மேனை பாதிக்கிற மாதிரி வேறு எதுவுமே வந்து பாதிக்கலை. இன்ஃபேக்ட் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்ஸ்லாம் அதிகமாக கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகம். ஏன் நான் இதை சொல்லணும்னா, அந்த டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, சினிமா மூலமாக ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுன்றது திராவிட இயக்க கருத்துக்களை வந்து
சம முற்போக்கு கருத்துக்களை இடஒதுக்கீட கைம்பெண் மறுமணத்தை நீதிக்காக போராடுறது இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனதில் தமிழ்நாட்டில் சினிமாவை திராவிட இயக்கம் ரொம்ப அழகாக திராவிட இயக்கத்தை மாதிரி யாருமே பயன்படுத்தலை. காங்கிரஸ் கட்சி கூட வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் ஓரளவு தான் வந்து பயன்படுத்திச்சு, அவங்களும் பயன்படுத்துகிறாங்க ஓரளவு தான் பயன்படுத்திச்சு, ஆனால் திராவிட இயக்கம் பயன்படுத்துகிற மாதிரி யாருமே பயன்படுத்தலை. அதனால் எம்ஜிஆர் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார். எம்ஜிஆர்ன்ற ஒரு பாப்புலர் ஹீரோ, மிக பாப்புலரான ஒரு ஹீரோ. 67 காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு அண்ணா அவர்கள் திமுக வெற்றி பெற்று அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆனதில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணா அவர்கள் வந்து பதவி கற்று 2 ஆண்டுகளிலே இறந்து போன காரணத்தால் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்த 3 ஆண்டுகளில் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை வந்து ஒரு வெளியில் போகிறார். ஏன்னா எம்ஜிஆரோட பாப்புலாரிட்டியை வந்து வச்சு தான் வந்து கலைஞர் வந்து அண்ணா மறைந்த பிறகு 50 தலைவர்களில் கலைஞர் கிடையாது, நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர் ஆகிருக்கணும். ஆனால் வந்து எம்ஜிஆரை தான் பக்கம் சேர்த்துக்கிட்ட காரணத்தால் எம்ஜிஆர் கலைஞர் சிஎம் ஆகிறது ஆதரித்தார், அதனால் கலைஞர் சிஎம் ஆனார். அதன் பிறகு 72 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வருது. கலைஞர் வந்து தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு போட்டியாக, குறிப்பாக முரசொலி மாறனுக்கு போட்டியாக நாளைக்கு எம்ஜிஆர் வளர்ந்து விடுவார் என்ற காரணத்தால் அவரை ஓரம் கட்டும்போது எம்ஜிஆர் உடச்சிக்கிட்டு வெளியில் போகிறாரு. எம்ஜிஆர் தான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கான முதுகெலும்பு முக்கியமான காரணன்றத கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் நிரூபித்தார், 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார். அதன் பிறகு 10 ஆண்டு காலம் அவர் உயிருடன் இருந்த வரையில் திமுக ஆட்சிக்கு வர முடியும். அது சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்தார். 77 ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் 3 தேர்தலை சந்தித்தார். 10 வருஷத்தில் 2 தேர்தலை தான் சந்திச்சிருக்கணும், ஆனால் 3 தேர்தலை சந்தித்தார். ஏன்னா ஒரு தடவை ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க 80-ல. 77, 80, 84 மூணு முறையும் எம்ஜிஆர் ஜெயித்தார். அதிமுகன்ற கட்சியை 72 ஆரம்பித்து 5 வருஷத்தில் 77 ஆட்சியை பிடிச்சி 10 ஆண்டு காலம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் உயிருடன் இருந்த வரையில் கலைஞர் முதலமைச்சராக ஆக முடியவில்லை. ஆகவே ஜெயலலிதா அவர்களும் வந்து இந்த எம்ஜிஆரோட வாக்கு வங்கியை சுவீகரித்துக் கொண்டார். அவரும் நடிகை என்ற காரணத்தால் முதலமைச்சராகவில்லை, எம்ஜிஆர் நடிகர் என்ற காரணத்தால் முதலமைச்சராகவில்லை, ஜெயலலிதாவும் நடிகர் என்ற காரணத்தால் முதலமைச்சர் ஆகவில்லை. அவர்கள் இருவருமே வந்து திராவிட, எம்ஜிஆர் திராவிட இயக்கம் பெற்றெடுத்த குழந்தை, அதை அப்படியே அந்த ஜெயலலிதா சுவீகரித்துக் கொண்டதால் அவரும் வந்து திராவிட இயக்கத்தின் குழந்தையாக மாறிப்போனார். வாக்கு வங்கி அவர்கள் ரெண்டு பேருக்கு இருந்ததுனாலதான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அப்படியே டிரான்ஸ்பர் ஆச்சு அது. அதனாலதான் ஜெயலலிதாவால வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 29 ஆண்டுகள்ல கோல் வச்சு முடிந்தது. இப்ப இந்த 5 பேர்த்த பத்தி பேசும்போது அதே காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்து வெற்றி பெறாமலோ இல்ல வந்து சக்சீட் பண்ணாமலோ வெளியே போனவங்களும் இருப்பாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. இந்த ஆமா, இதுக்கு சமகால உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன். அவரும் வந்து ஒரு விதத்தில் வந்து அவர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் அ மூமெண்ட். இவர் எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்தோட மூமெண்ட்டுன்னா இப்போ சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸ் இயக்கத்தோட ப்ராடக்ட்டுன்னு ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியால் தான் வந்து அவர் வந்து கொஞ்சம் மேலே வந்தார். அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கட்டத்தில் முதல்ல திமுகவில் தான் இருந்தார். அவர் திருப்பதிக்கு போனார், கடவுள் பக்தி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் திமுக அவரை கட்சியிலேருந்தே நீக்குது அவரை வந்து உங்களுக்கு வந்து. அதுவே அதன் பிறகு அவர் காங்கிரஸுக்கு போகிறாரு, காங்கிரஸில் வந்து காமராஜரை பார்க்குறாரு. சிவாஜியால் பெருசாக ஷைன் பண்ண முடியல. ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸ் கட்சியையும் திராவிட இயக்கத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் திராவிட இயக்கம் என்பது வந்து காங்கிரஸை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அக்ரெசிவான மூமெண்ட்டாக, அதோட எதிர்வினையாக ஆன்டிதீசிஸாக வருது. அதனால் அவங்களால மேலெழுந்து வர முடியுது. ரெண்டாவது, தமிழ்நாட்டு மக்களுக்கே உரிய அடிப்படையான தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாததாகவும், புரிந்து கொண்டாலும் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் உணர்வுகளை ஒதுக்கி தள்ளக்கூடிய தான் தோன்றித்தனமாக எதேச்ச அதிகாரமாக நடந்து கொண்ட ஒரு இயக்கமாகவும் காங்கிரஸ் கட்சி மாறிப்போன காரணத்தால் திராவிட இயக்கம் இங்கு வெற்றி பெற்றது. உதாரணத்துக்கு மும்மொழிக் கொள்கை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சிவாஜி கணேசன் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் அ மூமெண்ட்டும் கிடையாது, ஒரு இயக்கம் பெற்றெடுத்த குழந்தையும் அவர் கிடையாது. காங்கிரஸோடு அவருக்கு கொஞ்சம் தொடர்பு இருந்தது, அவ்வளோதான். அவர் அப்படியே காங்கிரஸ் பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தாலும் தோத்துருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸோட விழுமியங்களே காங்கிரஸோட கொள்கைகளே இங்கே தோத்து போச்சு. அவர் காங்கிரஸோட ப்ராடக்டாகவும் இல்லை. ரெண்டாவது, தனி மனித ஆளுமை என்கின்ற முறையிலும் அவரால் சிவாஜியை எம்ஜிஆரை வந்து மேனேஜ் பண்ண முடியல. அதனால தான் எம்ஜிஆர் மறைந்த பிறகு நடைபெற்ற முதல் சட்டமன்ற 89 தேர்தலில் எம்ஜிஆர் மனைவி ஜானகியம்மாளுடைய அந்த அதிமுக ஜானகியம்மாள் அணி சார் சேவல் சின்னத்தில் போட்ட ரெட்டப்புறா சின்னத்தில் போட்ட அந்த ஜானகியோட கூட்டணி சேர்ந்து சிவாஜி தமிழ்நாடு முன்னேற்ற முன்னணின்னு ஏதோ ஒன்று வச்சுருந்தார். 50 சீட்டு அனுமம் போட்டாங்க, 49 சீட்டு இன்னும் டெபாசிட் போய் சிவாஜியே தோத்து போனார். அவர் கட்சி ஜெயிக்கிறது விடுங்க, அவரே தோத்து போனார். மக்கள் நிராகரிச்சாங்க. ஏன்னா அவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் அ மூமெண்ட். ரெண்டாவது, அவருடைய விழுமியமும் அவருடைய ஆளுமையும் வந்து அரசியலுக்கு ஏற்றதாக இல்லை. சினிமா சார்ந்து அதன் பிறகு அவர் கொஞ்ச நாள் ஜனதாதள் விபி சிங் கட்சியில் இருந்தார். 90களின் மத்திய காலத்தை 93-94 அரசியல் விட்டு விலகி போனார். அவரால் தாக்குப்பிடிக்க முடியல.
அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் அரசியலுக்கு வந்தார், ஒன்றுமே ஒரு எந்த பாதிப்புமே இல்லை. அது பாக்யராஜ் அரசியலுக்கு வந்தார், ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தலை. ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தியது நம்ம யாருன்னு பார்த்தோம்னா விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் எப்படி 2006 2005 கட்சி ஆரம்பிக்கிறார், 2005 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2006 அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. பீக்குக்கு போன அவருடைய வாக்கு வங்கி என்பது 2009 மக்களவைத் தேர்தலில் 10% போகுது. அதன் பிறகு 2011 ஒரு கூட்டணி சேர்றாரு, கூட்டணி சேர்ந்து 29 ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. அதன் பிறகு குளறுப்பு உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்ததுன்னு. 2014 வந்து அவர் தனியாக போகிறாரு, தனியானா பிஜேபி அந்த கூட்டணி அந்த அலையன்ஸில் போய் மக்களவைத் தேர்தலில் வாஷ் அவுட். 2016 நல்ல மக்களவை கூட்டணி வாஷ் அவுட். 19 பிஜேபியோட பார்லிமெண்ட் வாஷ் அவுட். 21 அசம்பிளி வாஷ் அவுட், தனியான வாஷ் அவுட். அதிகபட்சம் விஜயகாந்த் போனது 10% தான். நீங்கள் வந்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா அவங்க 30% கிராஸ் பண்ணணும், அல்லது 25% ப்ளஸ் வச்சுட்டு கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்து 30% ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது கிராஸ் பண்ணணும், இல்லை தனியாக நின்று கிராஸ் பண்ணணும். இது வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரை தவிர யாராலையுமே சாதிக்க முடியல. சினிமாக்காரர்கள்ன்ற அந்த ஆங்கிளை ஒதுக்கிட்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு அமைக்கணும்னா, அது எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலுக்கு அருகில் வரணும்னா அவங்க 30% ஆஃப் ஓட்ஸை கிராஸ் பண்ணணும். சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் தாண்டி கலைஞர் சிவாஜி, சிவாஜினால் அரசியலில் ஷைன் பண்ண முடியல போயிடுறாரு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நடிகர்கள் அப்படின்னா ரஜினி வந்து வர்றார் 90s அந்த காலகட்டத்தில். ரஜினியும் வந்து பொலிட்டிக்கலுக்கான விஷயங்கள்லாம் கடுமையாக பேசுகிறாரு, ஜெயலலிதா எடுத்து பேசினதெல்லாமே கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் அவர்னால இந்த 25 பல விஷயங்கள் பேசியிருக்காரு, மேடைகளில் பா சிதம்பரத்தோட ஃபங்க்ஷன்ஸில் பேசியிருக்காரு, நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. ஆனால் அவர்னாலேயும் இறுதியாக பார்க்கும்போது சக்சீட் பண்ண முடியல. அவரோட ஃபெயிலியர்னா நம்ம எப்படி பார்க்கலாம்? ரஜினியோட ஃபெயிலியர்ன்றது வினோதமான ஃபெயிலியர். இப்போ சிவாஜி வந்து தோத்தாரு, விஜயகாந்த் வந்து தோத்தாரு. விஜயகாந்தேன்னு வந்து நான் வந்து தோத்தாருன்னு எப்படி சொல்லணும், அவராது அட்லீஸ்ட் ஜெயிச்சு எம்எல்ஏ வாய் ஒரு 29 வரைக்கும் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து அதன் பிறகு தான் அவருடைய தொய்வு நிலை. ஆகவே வந்து விஜயகாந்தை வந்து முற்றிலும் தோல்வியடைந்த ஒரு நடிகர்னு சொல்ல முடியாது, அவர் ஓரளவு வெற்றி பெற்ற நடிகர் தான் சொல்ல முடியும். ஆட்சி பிடிக்கலன்னு வேணால் சொல்லாமல் முடியும், ஒரு ஃபெயிலியர் ஃபெயில்டு ஆக்டர்னு அவரை சொல்ல முடியாது. அந்த லிஸ்ட்டில் வச்சிங்கன்னா சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர், பாக்யராஜ், இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் வச்சுக்கலாம். கமல் வந்து இன்றைக்கி ரேஸில் இருந்துகிட்டு இருக்காரு, கமலாலையும் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, விஜயகாந்த் மாதிரி தான் அவரும் எண்ட போவார், அப்படி தான் இருக்கார் இன்றைக்கி. ரஜினி ஃபேக்டர் வந்து ஒரு ஃபினாமினா, அதாவது வந்து அது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அதாவது அரசியலுக்கு வராமலே வந்து அரசியலிருந்து ஓய்வு பெற்ற ஒரே வினோதமான மனிதர் ரஜினிகாந்த் தான். டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் ரஜினின்றது ஒரு மீடியா ஹைப் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு 25 பல 25 நான் வரேன் 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 வரேன்னு சொல்லி கடைசியில் வந்து கொரோனா வந்து ரஜினியின் மரியாதையை காப்பாற்றியதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி தான் நான் அதை பார்க்கல. மேபி அப்போ அந்த காலகட்டத்தில் வந்திருந்தாருன்னா, இல்லை அந்த காலகட்டத்தில் வந்திருந்தாலும் இவ்வளோ எண்ட பேச ஃபெயிலாக இருந்தது தான் என்னுடைய பாயிண்ட். ரஜினி இது எந்த இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா 1995 ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சிவாஜி கணேசனுக்கு ஒரு விழா, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ஏதோ ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. அந்த விழாவில் பேசும்போது தான் நினைக்கிறேன் ரஜினி வந்து என்ன பண்ணுறாரு, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிடுறார் அந்த விழாலேயோ அல்லது அதுக்கு பிறகும் ஜி சப்ஜெக்ட் கரெக்ஷன் அதில் தான் அதை பற்றி எரியுது. 96 அதிமுக மினிஸ்டர் இருந்திருக்காங்க அந்த மேடையிலேயே, அதிமுக மந்திரிகள் இருந்தாங்க. 96 வந்து 95 96 வந்து எலெக்ஷன்ஸ் வரும்போது ஜெயலலிதா காங்கிரஸ் நரசிம்மராவ் காங்கிரஸ் தலைவர் என்ன பண்ணுறாங்க, மக்கள் உணர்வுகளுக்கும் காங்கிரஸ் உணர்வுகளுக்கும் எதிராகவே போய் ஜெயலலிதாவோட 5 ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு, நேற்று வரைக்கும் ஜெயலலிதாவை திட்டின ஜெயலலிதாவோட காங்கிரஸ் கூட்டணி சேரும்போது இங்கே காங்கிரஸ் உடையுது, மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகி திமுகக்கு போகுது. அந்த பீரியடில் ரஜினி வருவார்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவர் என்ன பண்ணார், வாய்ஸ் மட்டும் கொடுத்தார், யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு தெளிவாக அவர் சொன்ன எலெக்ஷன் அது. நீங்கள் வந்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது, திமுக தமாகா கூட்டணி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காக்கு போயிட்டார். எலெக்ஷன் ஒரு வாரம் நாளே அமெரிக்கா போயிட்டார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு கலைஞர் ஜெயிச்சு சிஎம் ஆன பிறகு தான் அவர் வந்தார், யார் ரஜினி வந்தார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 95 96 இந்த போன வருஷம் 2020 December 29 வரைக்கும் அரசியலுக்கு வராரு வரல வராரு வரல வராரு வரலன்ற பேச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. கொரோனா வந்து ஒரு விதத்தில் ரஜினியின் அரசியலில் இருந்து ரஜினியின் அந்த பயணத்தை தடுத்தது, அல்லது வந்து ரஜினியின் மரியாதையை கொரோனா காப்பாற்றுவது என்று கூட நாம் சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால் படுதோல்வியை சந்தித்திருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்னால் என்ன,
என்ற அடிப்படை புரிதல் உள்ளவர்களுக்கு நான் சொல்வது விளங்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதைத்தான் நாம் மறுபடியும் வலியுறுத்த விரும்புவது, ரிப்பீட்டன் நினைக்க வேண்டாம். அந்த அஞ்சு பேர் அவங்க வலுவாக வலு மிக மிக பலவீனமான ஜானகி அம்மாளையும் சேர்த்து பேசினாலும், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மாள் இவர்கள் வந்து அந்த மூமெண்ட்டோடு சம்மந்தப்பட்டவர்கள், திராவிட இயக்கத்தோடு அல்லது அந்த திராவிட இயக்கத்தின் வாக்கு வங்கியை சுவீகரித்தவர்கள். இங்கே ரஜினிக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியும் கிடையாது. விஜயகாந்த் அவர்களோட ரசிகர் மன்றங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டத்தில் அவரால் அந்த 10% பிடிக்க டச் பண்ண முடிஞ்சு. ஆனால் இப்போ வந்து தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்களை கூப்பிடுறது, பேசுகிறது, அது வந்து ரஜினி அவர்கள் பண்ணதும் சரி, இல்லை இப்போ விஜய் அவர்கள் பண்ணுறதும் சரி, அந்த நிர்வாகிகளை வந்து நம்புகிறாங்க, அந்த கட்டமைப்பை வந்து நம்புகிறாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறோம், நல திட்ட உதவிகள் செய்கிறோம், அது வந்து ஒரு ஒரு கட்டமைப்பாக மாறும்னு சொல்லி நம்புகிறாங்க. இன்னொன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அகெயின் தேர் ப்ராடக்ட் ஆஃப் மூமெண்ட். மற்ற பிளஞ்ச் எடுத்த சினிமா நடிகர்கள் எல்லாமே சினிமாவில் வந்து அவங்க கரியர் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச பிறகு, அல்லது முடிவை நோக்கி நகருதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த விஷ பரீட்சை பண்ணுறாங்க. அரசியல் வந்து நம்ம சாதிச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கரியரையே லைஃபையே அதுக்கு டாஸ்அப் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சினிமாவில் ஓரளவு சாதிச்சுட்டு இனிமேல் சினிமாவில் சாதிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் இல்லை, இனிமேல் நமக்கு அங்கே இறங்க முகம் என்று நன்கு தெரிந்த பிறகு தான் இவங்க அரசியலுக்கே வராங்க. சிவாஜி கணேசன் அந்த கதை தான், பாக்யராஜ் அந்த கதை தான், எஸ்எஸ்ஆர் அந்த கதை தான், ஏன் விஜயகாந்தே அந்த கதை தான், கமல் ஆகட்டும். கமல் வந்து எப்போ வராரு உங்களுக்கு வந்து? ரீசெண்டாக வராரு, முடிச்சுட்டு வராரு. அவர் விஸ்வரூபம் படம் வரும்போது அந்த க்ரைசிஸ் வருது அவருக்கு. அப்போயே வந்து அவர் ஹி வாஸ் நியரிங் 60. ஜெயலலிதா இன்ஃபேக்ட் விஸ்வரூபம் படம் வரும்போது அந்த படத்தை சென்சார் அலோவ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் பேன் பண்ணப்போ ப்ரெஸ் மீட், அதுதான் ஜெயலலிதா கொடுத்த கடைசி ப்ரெஸ் மீட். அந்த அம்மா அதன் பிறகு இறந்து போனார். அந்த அம்மா பிப்ரவரியில் 2013 கொடுத்த, ஐ திங்க் 2013 மாதம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மா சொன்ன வார்த்தை வந்து, கமல்ஹாசன் இஸ் நாட் அ சைல்டு, ஈஸ் நியரிங் 60, ஈ இஸ் மெச்சூர்டு அப்படின்னாங்க. ஏன்னா இந்தமாதிரி படம்லாம் நீ எடுக்கிறதால உனக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்பயே கமலுக்கு 60 நெருங்கி கொண்டிருந்தார். கமல் வந்து சினிமாவில் வாய்ப்புகள் குறைந்த காரணத்தால், சினிமாவில் அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய இன்னிங்ஸ் முடிஞ்ச காரணத்தால் தான் அரசியலுக்கு வந்தான். இல்லை இல்லை, நான் எப்படி இதை முடிச்சிடறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு நடிகருமே, நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது இன்னும் சரியாக கன்வே ஆகணும்னா, என்னுடைய பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய சினிமா நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சினிமா ஃபீல்டில் சி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ். அது ஒரு சினிமாவில் வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் அரசியலுக்கு வரமாட்டார், ஏன்னா அது வந்து சூசைடு, அது எப்படி வேணால் போகலாம், என்ன அது ஒரு புதகுழி, அது 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 அதில் போய் வந்து விழுந்து அழிஞ்சவன் தான் அதிகம் வாழ்ந்தவனை விட. ஆகவே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரமாட்டார். அப்போ அரசியலுக்கு வர்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மார்க்கெட்டு சரிஞ்சு போய் அங்கே எதிர்காலம் இல்லைன்றவர் தான் அரசியலுக்கு வருவார். ஆகவே அங்கேயும் சினிமாக்காரர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளுவார்கள் என்கின்ற அந்த லாஜிக் என்கின்ற அந்த கருத்து அடிபடுகிறது. இந்த ஒரு சராசரி இந்தியன், அவன் வந்து நான் தமிழன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு சராசரி இந்தியன் வந்து தன்னை யார் ஆள வேண்டும் என்பதில் தெளிவாக முடிவெடுப்பான். சினிமாவில் நம்ம ரஜினி ரசிகனாக இருப்பான், கமல் ரசிகனாக இருப்பாங்க, ஆனால் ஓட்டுன்னு வரும்போது ரஜினிக்கோ கமலுக்கோ அவன் போட மாட்டான், அரசியல் சார்ந்து, அரசியல் சார்ந்து தான் அவன் போவான். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பல்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இப்போ திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்களை அச்சப்பட்டு தங்களுக்கு போட்டியாக வந்து நடிகர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா சினிமாவை வந்து ரொம்ப திறமையாக யூஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்த ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். ஓகே, அது ஒரு அடிஷ்னலாக இருந்தது அவங்களுக்கு, அதை மட்டுமே மூலதனமாக வச்சவர்கள். அதனால தான் ஒன்று நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு, கலைஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சரான பிறகு வந்து திரைத்துறையில் வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்கள் வருவதையும், கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஆதரவாக படங்கள் வருவதையும் வந்து அவங்க திட்டமிட்டு வந்து ரொம்ப அழகாக காலி பண்ணாங்க. ஓகே, உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு இடதுசாரி நண்பர் நீண்ட நாள் துறையில் இருந்தவர் ஒரு சொல்லுவார், துலாபாரம்னு ஒரு படம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துலாபாரம்னு ஒரு படம் வந்தது, அது வந்து ஊர்வசி சாரதா 7 அவருக்கு பட்டம் படித்த படம், ரொம்ப அற்புதமான படம். ஒரு தொழிற்சங்க இயக்கத்தில் ஈடுபட்ட ஒருவன் வந்து எப்படி வந்து முதலாளிகளால் கொல்லப்படுவான், அதுக்கு பிறகு அந்த குடும்பம் எப்படி வறுமையில் வாடும், அந்த மனைவி வந்து 3 கொண்டுட்டு அவள் தற்கொலை பண்ணிக்க போகும்போது அவள் மட்டும் போயிடுவான், அவளை வந்து எப்படி நீதிமன்றம் தண்டிக்கும்ன்றதும் அதோட கதை. ரொம்ப அற்புதமான ஒரு படம், மிக சிறந்த பாடல்களை கொண்ட படம். அந்த துலாபாரம் படத்திலேயே வந்து அந்த ப்ரொடக்ஷன் அதோட இதிலெல்லாம் வந்து இடதுசாரிகள் வந்து இன்வால்மெண்ட் இருந்தது.
அதன் பிறகு அது போன்ற படங்களை எடுக்க முயற்சி செய்த போது அவர்களுக்கு சுத்தமாக வந்து அங்கிருந்து சினிமா துறையிலிருந்து இடதுசாரிகள் வந்து அகற்றப்பட்டார்கள். ஏன்னா வந்து போட்டியாக அங்கே வந்துடக்கூடாதுன்றதுல வந்து கலைஞர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். இன்ன வரைக்கும் அது தொடருது. விஜய் சம்மந்தமாக தான் பேசுவோம், ஏன்னா இப்போ எல்லா நடிகர்கள் யார் யாரெல்லாம் அரசியல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணாங்க, என்ன அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கலாம் பேசணும். விஜய்னு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 2006 to 2011 காலகட்டமும் சரி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டமும் சரி, ஒவ்வொரு படங்கள்லேயும் அரசியல் கருத்துக்கள் பேசப்படும். பட ரிலீஸுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முந்தைய நாட்கள் எல்லாமே வந்து அந்த தலைவர்களை போய் பார்த்து அதுக்கு வந்து படம் வந்து ரிலீஸுக்கான விஷயங்கள்லாம் பேசப்படும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ விஜயோட அந்த பொலிட்டிக்கல் ஒரு நம்பிக்கை இல்லை பொலிட்டிக்கலில் வரணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் பார்த்து இல்லை, அவருக்கு ஆர்வம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆனால் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ டைம்னு தோணுது. ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல்ன்றது வந்து ரெண்டு திராவிட கட்சியுமே அவரை பார்த்து வந்து பயப்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும். நிச்சயமாக வந்து ரெண்டு திராவிட சிக்ஸ்லேருந்து சொல்லணும், 2006 ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் விஜயை பார்த்து வந்து ஒரு அச்சம் இருக்கிறது. அவரோட படங்களில் வந்து அவர் எதனா ஒன்று ரெண்டு வசனத்தை வச்சுருவார், அதுக்கு ஒரு விலை கொடுப்பார். அவர் அந்த பீரியடில் 2006-2011 வந்து அப்பயே வந்து திமுகவில் வந்து முக்கியஸ்தர்களால் அவர் மிரட்டப்பட்டார்ன்றலாம் வந்து நம்பத்தகுந்த செய்திகள் வந்தன. சிலதெல்லாம் பேரெல்லாம் சொல்ல முடியாது. அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு கொடநாடு எஸ்டேட்டில் போய் அவரும் அவங்க அப்பாவும் எவ்வளோ நேரம் உட்காந்து கிடந்தாங்கன்றது நம்ம தளபதினு ஒரு படம் வந்துச்சு, டைம் டு லீடுன்னு. ஆமாம், அந்த படத்தில் தலைவான ஒரு படம் வந்துச்சு, டைம் டு லீடுன்னு சொல்லி அது அந்த படத்தை கொடுத்த குறைச்சல் இதெல்லாம் வந்து அப்புறம் ஜெயலலிதா பார்க்கறதுக்காக ரொம்ப நேரம் காத்து கிடந்தார், கடைசியில் அது வீணாக போச்சு. அது வந்து ஆகவே வந்து அவரை பார்த்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு விதமான அச்சம் இருப்பது என்பது உண்மைதான். ஆனால் அவர் எந்த அளவுக்கு யூ வில் டேக் பிளஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அது மில்லியன் டாலர் குவஸ்டின். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த ஜிஎஸ்டியை பற்றி ஒரு வசனத்தை விட்டுட்டு அதுக்கு பிறகு இன்கம் டேக்ஸ் 12 மணி நேரம் தூக்கி போய் உட்கார வச்சான் அவரை வந்து. அப்புறம் நெய்வேலியில் அவர் பெரிய ஒரு ஊர்வலம் இது ஆர்வம் நடத்தினாரு. இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா மேலே அவர் கேஸ் போட்டிருக்காரு. வரக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து லோக்கல் பாடியில் காமனான யூஸ் பண்ணக்கூடாது என் பேரை அப்பாவுக்கு எதிராக புள்ள கேஸ் போடுறாரு. இந்த நாடகத்தை நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்று உறுதிங்க, அவர் வருவாரா வரமாட்டார்னு ரஜினி கதை தான், கப்புவா தலையாக போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் முடிவு பண்ணுற வரைக்கும் வந்தாலும் அது விளங்காது. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது புரிஞ்சுதுன்னா ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ப்ராடக்ட் ஆஃப் அ மூமெண்ட். இங்கே வேர் இஸ் த மூமெண்ட், இங்கே எங்கே இருக்குது இயக்கம்? அந்த வாக்கு வங்கி இல்லாமல் கிரவுண்ட் லெவலில் இல்லாமல் நீங்கள் வர முடியாது. ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்கள் என்பது தேர் ஜஸ்ட் பீனட்ஸ்வாங்க, அதாவது வந்து அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன், அது 0.5% கூட அது இருக்காது. அதுவே கூட வாக்காக மாறுமான்னு தெரியாது. 30% ஓட்டு எங்கே கிடைக்கும் உங்களுக்கு வந்து? ஆகவே இனிமேல் அந்த பருப்பெல்லாம் இங்கே வேவாது. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். இது வந்து எஸ்எஸ்சி அவர்கள் 93 அந்த ரசிகர் மன்றத்தை தொடங்குறாரு. அவரே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 அப்புறம் அதை கட்சியாக மாற்றுறதுக்கான வேலைகளை பண்ணுறாரு. அவங்களுக்குள்ள மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறலாம் செய்திகள் வெளியாகுது. ஆனால் அதையும் வந்து விஜய் அவர்கள் விரும்பலை அப்படின்ட்டு. இல்லை, விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அப்பாவுக்கு அம்மாவுக்கு எதிராக கேஸ் போடுறாரு. இதெல்லாம் வந்து கேலி கூத்தாக இருக்குது. பெத்த அப்பா அம்மாவுக்கு எதிராக அவர் கேலி அவர் வந்து கேஸ் போடுறாருன்னா அவர் நினைச்சிருந்தாலும் அவர்களை அடக்கி இருக்க முடியும். அப்போ எப்படி விட்டார்? அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற நாடகமானு தெரியல. யூசி, நான் வந்து லார்ஜர் பிக்சரை பேசுகிறேன். தயவுசெய்து நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். நான் வந்து இது இந்த நாடகம் எதுக்காக இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க அந்த குடும்பன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இது நாடகம் தான் நான் நம்புகிறேன். அப்பாவுக்கு எதிராக புள்ள கேஸ் போடுறாங்கன்னா அதெல்லாம் பெரிய அது வந்து டெஃபினட்டாக வந்து தெர் மஸ்ட் பி சம் கேம் பிளான். என்னோடய பாயிண்ட் என்னென்னா அது அவர் நாளைக்கு அரசியலுக்கு வராருன்னே வச்சுப்போம். அவங்க அப்பா கேஸ் போடுறாரு அல்லது நாளைக்கே ஒரு கேஸை இவர் வாபஸ் வாங்கிடுறாரு, அவங்க ஒன்றாயிடுறாங்க, அவங்களோட அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியில் அவங்க ஒன்றாயிடுறாங்கன்றதெல்லாம் ஒரு யதார்த்தமாக நாளைக்கு நடக்கும்னு நம்ம எடுத்துக்கொண்டால் கூட என்னோடய பாயிண்ட் வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து நாளைக்கு அரசியலுக்கு வருகிறார் என்றால் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சினிமாவில் அவர் சான்ஸு, சினிமாவில் அவர் இனிமேல் பெரிய அளவில் சாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை, அல்லது அந்த மார்க்கெட் முடிஞ்சு போச்சுன்றது கம்ஃபர்ட்டாக தெரிஞ்சால் தான் வருவார். ஓகே, இப்போ பீக்கில் இருக்குது. இப்போ பீக்கில் இருக்குது, அதனால் இப்போ வரமாட்டார். அவர் ஒன்றும் அப்படி வரத்துக்கு முட்டாள் இல்லை. இப்போ பீக்கில் இருக்குது, அது சரியும் போது வரலாம். அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் 2006, இன்னும் 5 ஒரு பீக்கில் இருப்பாரான்னு நமக்கு தெரியாது. இதே பீக் 5 தொடர்ந்தால் சத்தியமாக வரமாட்டார். அங்கே ஒரு தொய்வு வந்தால் வருவார். அது எப்போனா வரட்டும், எப்போ வந்தாலும் அது விளங்காதுன்றது என்னோடய பாயிண்ட். ஏன்னா இந்த டைனமிக்ஸ் இருக்குது, நம்ம இவ்வளோ நேரம் பேசின டைனமிக்ஸ் இருக்குது. எப்படி போய் நீங்கள் நினைப்பீங்க? இன்னொன்று மறந்துடாதீங்க, நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து இன்றைக்கி வந்து பிக் மேன்ஸ் பிஸ்னஸ். கார்பரேட்ஸ் சினிமா எப்படி கார்பரேட்ஸோட கண்ட்ரோலுக்கு போயிட்டுருக்கோ, போயிடுச்சு. சினிமாக்கும் அரசியலுக்குமான தொடர்பு அந்த ரொம்ப ஒரு பிளர்டாக படத்தை தொடங்குறதுலேருந்து தொடங்கி எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் வருது. கரெக்டாக சொன்னீங்க. ஒரு சினிமான்றது அதுவும் டாப் ஸ்டார்ஸ் விஜய் மாதிரியான ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், ரஜினி மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், அவங்க நடிக்கக்கூடிய அவங்கள எந்த பேர் எழுத்து அழைத்தாலும் தேர் டாப் லெவல் பீப்புள். அந்த லெவலில் இருக்கக்கூடியவர்களை வந்து
அவங்களோட படம்ன்றது நீங்கள் அழகாக சொன்னீர்கள், படம் பூஜை போட்டு ஆரம்பிக்கும் போதுன்றதே கார்ப்பரேட்ஸ் வந்து அதில் வந்துடுறாங்க, பொலிட்டிஷியன்ஸ் வந்துடுறாங்க. ஏன்னா வந்து சினிமாவோட ஃபண்டிங்ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் பண்ணுறாங்க. முந்திலாம் வந்து வெறும் சினிமா துறையில் இருக்கவங்க மட்டுமே அதில் சம்பாதிச்சு அதில் இன்வால்வ் ஆகி அதில் போட்டு தோற்று ஜெயிச்சு ஒன்று ஒன்று அதில் சம்பாதிச்சு கோடீஸ்வரனாவான் இல்லை பேர் பிச்சை எடுத்து தெருவுக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் தற்கொலை பண்ணி சாவான். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து பிக் மணி, வெரி பிக் மணி இன்வால்வ்டு. யாருன்னா முதல்ல வந்து அரசியல்வாதிகளோட பிளாக் மணி சேனலைஸ் ஆகக்கூடிய இடமா மூணு விஷயங்கள் வந்தது, ஒன்று ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று இன்ஜினியரிங் காலேஜ், மூணாவது சினிமா. பாலிட்டிஷியன்ஸ் அடிக்கக்கூடிய கொள்ளையில், எல்லா கட்சியும் சொல்கிறேன் நான், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், பெரிய கட்சிகள் வந்து அவங்க அடிக்கக்கூடிய கொள்ளையில் வந்து பிளாக் மணி சேனலைஸ் ஆகிறதுக்கான ஒரு இடம் வந்து சினிமா. ரெண்டாவது கார்ப்பரேட்ஸோட ரோல் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து சினிமாவில் இன்றைக்கி இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பிக் மணி இன்வால்வ்டு சினிமாவில், பாலிட்டிக்ஸில் சொல்லவே வேணாம். அதுவே மிகப்பெரிய அளவில் பிக் மணி இன்வால்வ்டு ஆகக்கூடிய எது ஒன்றுமே, பிக் மணின்றது ஒரு இட்ஸ் ஹியூஜ் மணி, தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ், ஆயிரக்கணக்கான கோடி புழங்கக்கூடிய எந்த ஒரு துறையிலுமே இருக்கக்கூடிய டைனமிக்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த எக்கனாமிக்ஸே வேறு, அதை பழைய காலத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கி அரசியல்ன்றதே வேறு மாதிரி போயிடுச்சு. நீங்கள் பெரும் பணக்காரர்களும் தனவந்தர்களும் தான் நீங்கள் எம்எல்ஏவும் எம்பியாகவும் நிற்க முடியும். நீங்கள் ஒரு எம்பி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா பாஞ்சு ஒரு எம்எல்ஏவாக ஜெயிக்கணும்னா ஒரு எந்த கட்சி, ரெண்டு பேர் தான், ரெண்டு பெரிய கட்சி இல்லை அவங்க கூட கூட்டணியில் இருக்க கட்சி. ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா பத்துலேருந்து பாஞ்சு கோடி செலவு பண்ணும், இதாங்க உண்மை. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்க லிமிட் எவ்வளோ, 30 லட்சமோ 40 லட்சமோ, யதார்த்தத்துக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் அவர்கள் மோடி அவர்களை போய் பார்க்குறாரு 2014 கோயம்புத்தூரில், வராரு போய் பார்க்குறாரு, ராகுல் காந்தியை போய் பார்த்துருக்காரு. ஆமாம் ஆமாம், மோஸ்ட்லி பொலிட்டீஷியன்ஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணுவாங்க, ஆக்டர்ஸ், டாப் ஆக்டர்ஸ் எல்லாம் அது வந்து குறிப்பாக எலெக்ஷன் டைம்ஸில் பார்க்குறது ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வாண்டடாக போய் பார்க்குற எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம், வாண்டடாவோ இல்லை அவங்க கூப்பிட்றாங்களோ, பட் அதை ஒத்துக்கிட்டு போய் பார்க்குறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இல்லைனா நான் வந்து பாலிட்டிக்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக ஏதாவது பண்ணக்கூடியதாக இருக்குமா? அப்படி தான். ஏன்னா அவர் மோடி அவர்கள் எப்போ பார்த்தார்னா முதல்ல பார்த்தார், ரெண்டாவது பார்த்ததா ஞாபகம் எனக்கு தெரியல, 2014 பார்த்தார் ஃபஸ்ட் டைம் மோடி எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து ரஜினியை கூட வீட்டில் போய் பார்த்தேன். ரெண்டாவது மோடி யாரையும் போய் பார்க்கல, மோடி தான் போய் எல்லாரும் பார்த்தாங்க. ராகுல் காந்தியை பார்த்தது இப்போ பார்த்தார். இப்போ மோடி வந்து விஜய் எல்லாம் பார்ப்பார்னு எனக்கு தோணலை. அப்படி பார்க்கணும்னா விஜய் தான் போய் மோடியை பார்க்கணும். சரி, விஜய்க்கு ஏதோ ஒரு அரசியல் அபிலாஷம் இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஆனால் அது எப்படி ஷேப்பை பாவம் என்னன்றதெல்லாம் தெரியல. உங்கள் கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், தனியாக கட்சி ஆரம்பிக்கிறத விட்டுட்டு அவர் மோடியை ராகுல் காந்தியெல்லாம் பார்த்தது மூலமாக ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் சேர்ந்து அவர் வந்து மேலே அங்கே பிரதிநிதியாக வர வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அகெயின் இசி, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஜீவா, நான் வந்து அவருக்கு ஏதோ ஒரு அரசியல் அபிலாஷங்கள் இருக்கின்றன, அதை அப்பப்போ அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் ஒரு லெவலில் நின்றுக்கிறாரு, அதை தாண்டி யாராவது போனாங்கன்னா இல்லைன்றாரு. ஃபேமிலியே இந்த உள்ளாட்சி தேர்தலில் இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது ஃபேமிலிக்கு அப்பா அம்மாவுக்கு எதிராகவே அவர் கேஸை போடுறாரு. ஆனால் வந்து நான் முழுவதுமாக அரசியலுக்கு வரமாட்டேன், அரசியலுக்கு எனக்கும் ஸ்நான பிராப்தி கூட இல்லைன்னு அறிக்கை விட தயங்குறார். சினிமாவில் ஒரு பீக்கில் இருக்க வரைக்கும் இந்த நாடகம் கண்ணாமூச்சி விளையாட்டு, ரஜினி எப்படி 25 வருஷம் ஆடினாரோ விஜய் அந்த மாதிரி இன்னும் சில ஆண்டுகள் ஆடலாம் தான் எனக்கு தோணும். உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப அனானமிஸாக வந்து நீங்கள் வந்து போட்டிடுங்க அப்படின்லாம் சொல்லி தகவல்லாம் சொல்லப்படுது. பேர் இல்லாமல், இப்போ அந்த விஜய் மக்கள் இயக்கத்தோட பேர் இல்லாமல் நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டங்கள், 9 மாவட்டங்களில் போய் போட்டிடுங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ட்ரிகர் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. அப்படி ட்ரிகராக அது இருக்கான்னு எனக்கு தெரியல. அது கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்கலாம், திமுக, அதிமுக அல்லது பிஜேபி யாருக்காவது அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜாக கூட அது இருக்கலாம். அது மாதிரி நான் பொலிட்டிக்கல் பிளஞ்ச் எடுக்க போகிறேன். உண்மையிலே விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளஞ்ச் எடுக்கிறாரு, அரசியலுக்கு வராருன்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு, அது முடிவை எடுக்கப் போகிறார் என்ற செய்தி கசியறது என்பது திமுக, அதிமுக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். அவங்க அவரை நியூட்ரலைஸ் பண்ண பார்ப்பாங்க, அப்போ அங்கே வந்து பார்கெனிங் நடக்கும். அதை மீறி வந்து அப்படியே வந்து எல்லாரையும் எதிர்த்துட்டு வந்து அவர் அரசியல் பண்ணுவார்ன்றதெல்லாம் அதிகப்படியான கற்பனையாக தோணுது. ஒன்றை மறந்துடாதீங்க, அவர் என்ன தான் சூப்பர் ஸ்டாராக இருந்து அவரிடம் சில 1000 கோடிகள் இருந்தாலும் இன்றைக்கி அரசியலுக்கு வராருன்னா மிக கடுமையான ஒரு வாழ்க்கையை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ரஜினிக்கே இந்த கன்சிடரேஷன் வந்து ஃபேமிலியிலே வந்து அந்த ஒரு கஷ்டங்கள், எதிர்ப்புகள்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு வரீங்கன்னா எதிர்ப்பு திமுக பக்கத்துலேருந்து வராது, அதிமுக பக்கத்துலேருந்து வரும். இன்னொன்று, திமுகவில் உதயநிதி ஸ்டாலினே நீங்கள் ப்ராப்பர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா. ஓகே, விஜய் வருவதை திமுக பயன்படுத்தி தான் அவங்க சினிமாவை பயன்படுத்துகிறாங்க. பட் சினிமாவை விட உதயநிதிக்கு வந்து திமுகன்ற அந்த கட்சி கட்டமைப்பு இருக்குது, திமுக வாக்கு வங்கி உதயநிதிக்கு இருக்குது. திமுக உதயநிதி வந்து நாளைக்கு வந்து உதயநிதி வந்து அவருடைய அரசியல் பயணத்தின் அடுத்தடுத்த கட்டங்களில் திமுக வாக்கு வங்கி அவர் பக்கம் தான் நிற்கும், அது வாரிசு அரசியல்னு திரும்பி போயிடாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு வராங்க அவர். அப்போ திமுக வந்து ஒருபோதும் விஜய் வந்து அரசியலுக்கு வரத விரும்பாது. இன்னும் 5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் தான் இங்கே இருக்க போகுது. அப்போ வராருன்னா திமுகவை பகைச்சிக்கிட்டு தான் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும். அப்படி வராருன்னா வந்து ஒன்று
அவர் தன்னுடைய செல்வாக்கால் பெரிய லெவலில் வரணும். அப்படிலாம் வந்து திமுக எதிர்த்து நிற்கிற அளவுக்கெல்லாம் செல்வாக்கெல்லாம் அவருக்கு வந்து இந்த ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டலாம் திமுகவோட கட்டமைப்பை எதிர்கொள்ள முடியாது. அப்போ என்ன ஒரு ஆப்ஷன்னா, ஒன்று அண்ணா திமுக அல்லது பிஜேபி அவரை பேக்கப் பண்ணணும். ஓகே, அது எப்படி அண்ணா திமுக அவரை பேக்கப் பண்ணும்? பிஜேபி பேக்கப் பண்ணதுன்னா பிஜேபி அவ்வளோ சீக்கிரம் பேக்கப் பண்ணாது. ஆகவே விஜயோட அரசியல் பிரவேசம் என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. அதற்கு வாய்ப்புகள் வந்து இன்னும் நியர் ஃபியூச்சரில் குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன். எனவே ஒரு அரசியல் பிரவேசம் என்பது அசம்பிளி எலெக்ஷனில் நடக்கணும், பார்லிமெண்ட்டில் நடந்த பிரயோஜனம் கிடையாது. அது எங்கேயோ கிடக்குது, 5 வருஷம் கிடக்குது. இறுதியாக ஒரே ஒரு இது மட்டும், சினிமான்னு வரும்போது சீமானையும் நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டியிருக்கு. ஓட் பாலிட்டிக்ஸில் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து ஓட் பாலிட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறாரு, எலெக்ஷனில் தனிச்சு நிற்கிறாரு. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அந்த சினிமாக்காரன்ற அந்த பிம்பத்தை தாண்டி இன்றைக்கி தமிழ் தேசியம்ன்ற அந்த இதுக்கு போயிட்டார், கம்ப்ளீட்டாக போயிட்டாரு. அகெயின் அந்த 30% ரீச் பண்ணால் தான் வந்து அவராலேயோ எதாவது சாதிக்க முடியும். இப்போ அந்த இன்க்ரீஸுங்கிறது அந்த இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ 6% என்னமோ வந்திருக்குது, அதிகபட்சம் அது 10% வரைக்கும் போகலாம். ஐ திங்க் அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் ரெண்டு திராவிட கட்சிகளை ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு கட்சியை காப்பாற்ற முடியாது. கூட்டணி இதுதான் மேக்ஸிமம் இந்த ஓட் பர்சன்டேஜ். புரியுது, திஸ் இஸ் மேக்ஸிமம். அவர் ஒரு மாற்றாக முகழ்க்கணும்னா இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கட்சிக்காரன் எப்படி வச்சுருப்பீங்க? இன்றைக்கி அவர் கட்சியிலையுமே வந்து ஒரு தொய்வு இருக்குது, சோர்வு இருக்குது, சரிவு இருக்குது, வாக்கு வங்கியில் சரிவு இருக்குது. சி, கட்சி நடத்துறது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம். சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிடலாம், திராவிட கழகம் இருக்க மாதிரி சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிடலாம். அரசியலுக்கு போய் வாக்கு வங்கி அரசியலுக்கு போகிறீங்கன்னா வந்து அதுவும் இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நம்ம பேசின மாதிரி இட்ஸ் பிக் மணி இன்வால்வ்டு. ஒரு எம்எல்ஏவாக ஒருத்தன் ஜெயிக்கணும்னா இன்றைக்கி 10-15 கோடின்றது 2021 நிலவரம். 2026 மார்க் மை வேர்ட்ஸ், குறைஞ்சது வருஷம் 20-25 கோடி செலவு பண்ணானா தான் எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியும். இதுதான் யதார்த்தம். இதை எவ்வளோ பெருசாக ஒரு பக்கம் அது பக்கம் டிஜிட்டல் டிஜிட்டல் எல்லாம் செகண்டரி. ஜீவா ஜீவா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மணி இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். பிக் மணி இஸ் கண்ட்ரோலிங் இந்தியன் பாலிடிக்ஸ். ஓகே, ஆகவே அந்த பணம் சீமானுக்கு எங்கேருந்து வரும்? ஆகவே அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் தனியாகனா கட்சி காணாமல் போவோம். கட்சியை காப்பாற்றுறதுக்கு எப்படி வந்து மூப்பனார் ஜெயலலிதாவோட சேர்ந்தாரோ, விஜயகாந்த் எப்படி ஜெயலலிதாவோட சேர்ந்தாரோ, அந்த மாதிரி அவர் ஏதாவது ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியோட சேர்ந்தால் கொஞ்சம் எம்எல்ஏ ஜெயிச்சு அவர் போகலாம். ஆனால் அதோட பொலிட்டிக்கல் ஜேர்னி முடிவுக்கு வரும். மாற்று அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசுறது உண்டு சார் எல்லாருமே. இப்போ இந்த மாற்று அப்படிங்கும்போது சினிமாலேருந்து இனிமேல் வராது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய உறுதியாக, வெறும் சினிமாக்காரர்களால் இனிமேல் தமிழ்நாட்டில் மாற்ற கொடுக்க முடியாது. வந்த சினிமாக்காரர்களையுமே வந்து நம்ம சினிமாக்காரர்கள் என்ற பார்வையில் பார்க்க வேண்டாம். அவர்கள் அடிப்படையில் அவர்களும் அரசியல்வாதிகள் தான். புதுசாக ஏதாவது ஒரு மூமெண்ட் உருவாகி அது மக்களை ஈர்த்து அதுக்கெல்லாம் ரொம்ப நாளாகும். இல்லை அதான் அப்படி வேணாம் வரணும். நம்ம பேசுனதே கிட்டத்தட்ட 50-60 வருஷம் பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது அந்த மூமெண்டோட அடுத்தடுத்த நீச்சி அடுத்தடுத்த விஷயங்களும் இப்போ டிரைவிடியன் மாடல்னு வந்து நிற்குது. அந்த மாதிரி அடுத்தது பெரியாரையும் அண்ணாவையும் பேசாமல் இனிமேல் இங்கே அரசியல் பேச முடியாது. மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கையை பேசாமல் அரசியல் பேச முடியாது. ஆகவே இந்த விஷயங்கள் அடிப்படை தமிழகத்திற்கே உரிய பேசிக் இஷ்யூஸை பேசாமல் இனிமேல் நீங்கள் அரசியல் பேச முடியாது. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே பேசுகிறவங்க தான் இங்கே நிற்க முடியும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு வெளியிலேருந்து பேசுகிறவங்க காற்றுல கோட்டை கட்டிட்டு வேணால் போகலாம். ஓகே சார், பார்ப்போம் சார். குறிப்பாக விஜய் அவர்கள் தான் அடுத்த அரசியல் என்ட்ரி அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பேசப்படுது. அவர் சார்ந்த செய்திகள் நிறையா வருது. வரக்கூடிய காலகட்டத்தில் யார் அரசியலுக்கு வரா, யார் சஸ்டெயின் ஆகிறா அப்படிங்கிறது பார்க்கலாம். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதிலாக நன்றி சார். பாரம்பரிய சுவையில் வகை வகையாய் பல வத்தல்கள் மற்றும் மறுமறு வடகங்கள் வாங்க எப்போதும் பெஸ்ட் மகாத்ரி தான். கால் 8939833914.